குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மார்னிங் கஃபே. தஷிகா, ஸோ வழக்கம் போல ஒரு அழகான பாடல் மூலமா ஆரம்பிக்க போறோம். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மகான்கள் பத்தி பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிபி 15 நூற்றாண்டுல திருவண்ணாமலையில பிறந்து முருகனோட பாடல்களை மட்டுமே பாடின அருணகிரிநாதர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அவரோட சிறப்புகளை பத்தி இன்னைக்கு நம்மளோட சுசித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ராகம் 16, பாடல் 100. நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூப நமோ நம. நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூப நமோ நம. ஞான பண்டித சுவாமி நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம. வெகு கோட்டி நாம சம்பு குமாரா நமோ நம, போக அந்தரி பாலா நமோ நம. நாம சம்பு குமாரா நமோ நம, போக அந்தரி பாலா நமோ நம. நாகபந்த மயூரா நமோ நம, பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம. கீத கிங்கிணி பாதா நமோ நம, சேத தண்ட வினோதா நமோ நம. கீத கிங்கிணி பாதா நமோ நம, தீர சம்பிரம வீரா நமோ நம. கிரிராஜ தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பலலீலா நமோ நம. தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பலலீலா நமோ நம. தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தராய் ஈதலும் பல கோலால பூஜையும், ஓதலும் குணாச்சார நீதியும். ஈதலும் பல கோலால பூஜையும், ஓதலும் குணாச்சார நீதியும். ஈரமும் குரு சீர்பாத சேவையும், ஈரமும் குரு சீர்பாத சேவையும். மறவாத ஏழ்தலம் புகழ் காவேரியால் விளை, சோழ மண்டல மீதே மனோகர. ஏழ்தலம் புகழ் காவேரியால் விளை, சோழ மண்டல மீதே மனோகர. ராஜ கம்பீர நாடாளு நாயக வயலூரா, ஆதரம் பயிலாரூரர் தோழமை. சேதல் கொண்டவரோடே முனாடினில், ஆடல் வெம்பெரி மீதேரி மா கையிலையில் ஏகி. ஆதி அந்த உலாவாச்சு பாடிய சேரர் கொங்கு வைகாபூர்ண நாடத்தில். ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்கு வைகாபூர்ண நாடத்தில். ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே, பெருமாளே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். கேட்ட உடனே தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படிங்கிறது. வேர்ல்டில் ரொம்ப ரொம்ப பாப்புலரா ஒரு திருப்புகள் இருக்க முடியும் அப்படின்னா அது இந்த நாதவிந்து கலாதி தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதை பாடாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. சாமானியர்கள் ஆரம்பிச்சு பாமரர்கள் ஆரம்பிச்சு பண்டிதர்கள் வர எல்லாரும் பாடக்கூடிய ரொம்ப அழகான திருப்புகள் இந்த நாதவிந்து கலாதி நமோ நம. திருப்புகள் அப்படிங்கிறது எழுதியவர் திரு அருணகிரிநாதர் அவர்கள். இந்த அருணகிரிநாதர் அப்படிங்கிற மகான பத்தி தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கோம். அருணகிரிநாதர் ரொம்ப பெரிய ஒரு மகானுபாவர், பெரிய செயிண்ட், இந்த செயிண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்பெஷலி சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துண்டா, அதுல அருணகிரிநாதர் அவருடைய பெயரானது நிச்சயமாக இருக்கக்கூடியது. இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, அருணகிரிநாதர் அவர்களுக்கு முருகப்பெருமானே உபதேசம் பண்ணியிருக்கார்.
முருகப்பெருமானே ஆட்கொண்டு உபதேசம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமானது அருணகிரிநாதருக்கு உண்டு. அருணகிரிநாதர் அவருடைய பூர்வம் பார்க்கும் பொழுது ரொம்ப வேற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்டு. அவரே அதை ஒத்திண்டு திருப்புகள் எல்லாம் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, மகான்கள் எல்லாருமே அவரவர் வாழ்க்கையை நினைத்து மட்டும் எழுதுவது கிடையாது. ஃபியூச்சர்ல வரக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாம் இந்த மாதிரி நிறைய தவறுகள் செய்வது நிச்சயமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த தவறிலிருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு இவர் பாடுற இந்த பாட்டை பாடியாத அவர்களுக்கு நல்ல கதி கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நமக்காகவே ஒரு ஒரு பாட்டையும் மகான்கள் எழுதினார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம்ல தான் இவருடைய திரு அவதாரமானது நிகழ்கின்றது. திருவண்ணாமலையில இன்னைக்கும் அந்த கோவில்ல கோபுரம் இருக்கு. அந்த கோபுரம் முருகன் சன்னதிக்கு மேல இருக்கக்கூடிய கோபுரம், வள்ளால கோபுரம் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த கோபுரத்துல இருந்து இவர் கீழே விழுந்து தன்னையே மாய்த்து கொள்ள முயன்றார். அப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, முருகப்பெருமானே இவரை வந்து காப்பாத்தினார். இவரை காப்பாற்றி தன் கையில வச்சுட்டு என்ன சொன்னார், நீ வீழ்வதற்காக பிறக்கவில்லை, இறப்பதற்காகவும் பிறக்கவில்லை. பிறர் வீழாமல் இருப்பதற்கும் பிறர் சத்கதி அடைவதற்கும் என்ன மார்க்கம் உண்டு என்பதை உலகத்திற்கு உய்விப்பதற்காகத்தான் உன்னுடைய அவதாரமே அப்படின்னு சொல்லி முருகனே இவருக்கு உபதேசம் பண்றார். முதல் முதல் அப்பதான் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரிஜத்தி சரவண முத்தி குரு வித்து குருபர என போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருப்புகழானத முதல் முதல்ல அருணகிரிநாதர் பாடினார். இப்படி பல திருப்புகழ்கள் பாடி இந்த நாதவிந்து கலாதியில பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஈர மூங்குரு சீர்பாத சேவையும் அப்படின்னு வரும். ஆவினங்குடி, திரு ஆவினங்குடி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு மேல இவர் எழுதின திருப்புகழ் தான் இது. இந்த திரு ஆவினங்குடி அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. கேரள பிரதேசத்தை சேர்ந்ததா இல்ல பழனிதான் திரு ஆவினங்குடியா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இதில் பார்க்கும் பொழுது ஈர முங்குரு சீர்பாத சேவை அப்படின்னு வருது. இந்த ஈர முங்குரு சீர்பாத சேவை அப்படிங்கிறது பெரும்பாலும் கேரள பிரதேசத்துல தான் பார்க்க முடியும். தமிழ் பிரதேசங்கள்ல ஈர முங்குரு சேவை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பார்க்க முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது இது கேரளால இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஃபைனலா இப்ப எப்படி சொல்றா அப்படின்னு பார்த்தா, திரு ஆவினங்குடி அப்படிங்கிறது பழனிமலையின் அடிவாரம். மேல இருக்கக்கூடிய மலையானது பழனிமலை அப்படின்னு சொல்றது உண்டு. ரெண்டு கோவில்லையும் இருக்கக்கூடிய முருகனை தரிசித்து முருகப்பெருமானுடைய பேருருளை பெற்று திருப்புகழ் பல பாடி வாய் மணக்க அருணகிரிநாதரின் அருளையும் நாம் பெறுவோம். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். சசிகா, நம்மளோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னம், தசா, புக்தி, பார்வை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லைல்ல? கண்டிப்பா, இந்த மாதிரி தெரியாத நுணுக்கங்களை தான் நம்மளோட ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்னைக்கு நமக்கு சொல்ல போறாரு. சோ வாங்க பாக்கலாம் ஆஸ்ட்ரோ 360. ஓம் ஷீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில ஜோதிட சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சடங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில வந்து இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும் பொழுது நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ஒரு குடும்பத்துல வீடு அல்லது வேறு மாதிரியான தோட்டம் இந்த மாதிரியான அசையா சொத்து வாங்கணும் அப்படின்னா யாருக்கு யோகம் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுல வந்து அந்த மாதிரி யோகம் இருந்தது அப்படின்னா யாருடைய பெயர்ல இந்த மாதிரியான சொத்துக்கள் வாங்கும் பொழுது அடுத்தடுத்த சொத்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாகவே கேட்டிருக்கிறீங்க. பொதுவாகவே ஒரு குடும்பத்துல வந்து இந்த மாதிரியான அசையா சொத்து வீடு, மனை, நிலம் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கணும் அப்படின்னா குடும்பத்துல வந்து அந்த தலைவர் என்று சொல்லக்கூடிய தகப்பனுக்கு, குடும்ப தலைவருக்கு, அந்த ஆண் மகனுக்கு யோகம் இருக்கணும். அவருடைய ஜாதகத்துல யோகம் இருந்தால் மட்டும்தான் அசையா சொத்து கிட்டும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அவருக்கு எந்த மாதிரியான யோகம் இருக்குதோ அந்த மாதிரியான யோகம் உள்ள மனைவி அமையும். இருவருக்குமே எந்த மாதிரியான யோகம் இருக்குதோ அந்த யோகம் அடிப்பிறலாமல் சந்ததிகள் உருவாகும். சந்ததி உருவாகும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜாதகம் பார்த்து யோகம்னு நீங்க சொல்றதை விட அந்த குழந்தையுடைய கரு உருவாகும் பொழுதே
பிதாவுக்கு யோகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமாகவே நம்ம வந்து வாழ்நாளில் கணிக்க முடியும், பார்த்துக்க முடியும். அந்த வகையில் ஆண்மகனுக்கு யோகம் இருந்தது அப்படின்னா அந்த யோகத்தின் மூலமாக வீடு வாங்கலாம். இதில் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்கறது, அதாவது இவருக்கு யோகம் இருக்குது ரைட்டு, வீடு வாங்க போகிறோம், யார் பேரில் வாங்கலாம், அவர் பேரில் வாங்கலாமா அல்லது மனைவி பேரில் வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது. என்னுடைய அதாவது அயல்நாட்டு பயணங்களில் நான் சொல்லக்கூடியது, என்னதான் ஆண்மகனுக்கு எவ்வளவுதான் யோகம் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு யோகம் இருந்தால் மட்டும்தான் ஆண்மகனுக்கு இருக்கக்கூடிய யோகம் நிலைக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிறது பெண்கள் பேசக்கூடிய வாயால் மட்டும் கிடையாதுங்க, தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்மகனுக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் அடிபெறலாமல் பலிதமாகணும் அப்படின்னா பெண்களுக்கு யோகம் இருந்துகிட்டு இருக்கணும். அந்த வகையில் இந்த ஆணுக்கு யோகம் இருந்தால் கூட வாங்கக்கூடிய வீடு அல்லது தோட்டம் அல்லது விவசாய பூமி எதுவாக இருந்தாலும் பெண்களுடைய பெயரில் வாங்கும் பொழுது நிச்சயமா நன்மையா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நான் கடந்த 35 வருஷங்களை நிறைய சொற்பொழிவுகளில் சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கடந்த வாரத்தில் ஒருவர் கண்ணீர் கடிதம் எழுதியிருந்தாங்க, ஒரு ஆண் அதாவது ஒரு சகோதரர், உங்களுடைய சொற்பொழிவுல நீங்க சொல்லுவீங்க என்னதான் நமக்கு யோகம் இருந்தாலும் பெண்களுடைய பெயர்ல வாங்கன்னு சொல்லுவீங்க, அதே மாதிரி என்னுடைய மனைவி பெயர்ல நிறைய சொத்து நான் வாங்கினேன், ஆனால் அவர் வந்து தற்பொழுது வேறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாங்க பிரிஞ்சிருந்துட்டு இருக்கிறோம். அப்போ சாஸ்திரத்தை நம்பி உங்களை நம்பி நான் மனைவி பேர்ல சொத்து வாங்கினதுனால இன்னைக்கு தேவையில்லாமல் நிர ஆதரவாக நிர்கதியா நின்றுட்டு இருக்கிறனே, இது நியாயமா, இது எந்த இடத்துல குற்றமா இருந்துட்டு இருக்குது எனக்கு விளக்கணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. அதாவது இந்த இடத்துல வந்து உங்களை விட நான் வருத்தப்படுறேங்க, காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரே வார்த்தையில நான் ஒதுங்க விரும்பலைங்க. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான யோகம் இருந்தாலும் அந்த யோகம் பலிதமாகணும் அப்படின்னா பெண்மையை உண்மையாக மதிக்கணும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம், அதில் எந்த அளவு மாற்றுக்கிறது கிடையாது. அதே சமயத்தில் அந்த சொத்து வாங்கும் பொழுது முதல் சொத்து பெண்கள் பேரில் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வாங்கக்கூடிய பாக்கியம் அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான கருத்து, அதுலேயும் மாற்றம் கிடையாது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவி பேரில் வாங்க முடியாமல் இருந்துகிட்டு இருக்கோம். யாராக இருந்தாலும் முதல் சொத்து வாங்கும் பொழுது கொஞ்சமாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லையா, அப்படி கடன் வாங்கும் பொழுது மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது அதாவது இல்லத்தரசியாக இருக்கும் பொழுது ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீட்டில் இருக்கும் பொழுது கணவர் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருப்பாரு, அந்த உத்தியோகத்தில் வரக்கூடிய சம்பளம் மாத சம்பளத்தை கணக்கு காட்டி அதன் மூலமா கடன் வாங்கி ஒரு வீடு வாங்க வேண்டியதாக இருந்துட்டு இருக்கும். அப்ப மனைவி பேர்ல வீடு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது இல்லையா, அப்படி இருக்கும் பொழுது இருந்தாலும் அந்த வீடு வாங்கக்கூடிய அந்த அசையா சொத்து வாங்கும் பொழுது மனைவியிடம் முதல் முதல்ல சொல்லணுங்க, இந்த மாதிரி வீடு வாங்கலாம் இருக்கிறோம், இந்த வீடு பிடிச்சதா வாங்கலாமான்னு அவங்களுடைய உட்கருத்து அதாவது உண்மையான அந்த கருத்தை கேட்டு அவங்க சம்மதத்தோடு அந்த வீடு வாங்கும் பொழுது யாரு பெயர்ல வீடு வாங்கினாலும் அந்த யோகம் அதிகமா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத உண்மையான விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலாக சொத்து வாங்கும் பொழுது வீடு கட்டும் பொழுது பத்திரப்பதிவு பண்ணும் பொழுது உங்க ஜாதகம் பார்ப்பீங்க இல்லையா, எந்த நாள்ல பண்ணலாம் எந்த நேரத்துல பண்ணலாம்னு பார்ப்போம். அந்த மாதிரி நாள் நேரம் நட்சத்திரம் குறிக்கும் பொழுதே இந்த சொத்து உங்களுக்கு நிலைக்குமா அல்லது இந்த சொத்து மூலமா உங்களுக்கு தேவையில்லாத இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுமா, அதாவது ஒரு சொத்து வாங்கினா வெகுமானம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் இந்த சொத்து வாங்கும் பொழுது இந்த சொத்தின் மூலமாக உங்களுக்கு வெகுமானமா அடுத்து வரக்கூடிய காலங்களில் அவமானமா அப்படிங்கிற விஷயத்தை உங்க ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியும். அதனால வெறுமனே நாள் குறிக்கிறதுக்கு மத்தியில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு மனைவி பெறுகிறாங்க அப்படிங்கிறத 50 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியக்கூடிய அற்புதம் அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு, நிச்சயமா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஒரு சில விஷயங்களை இந்த உலகத்தில் பெத்தவங்களோ மத்தவங்களோ தத்துவமோ புத்தகமோ சொல்ல முடியாத மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயங்களை இந்த சாஸ்திரம் மட்டும்தான் சொல்லும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் மீண்டும் உறுதி பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் அதாவது திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், நிச்சயமான பெருமையான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஸ்வதிஷா, அதாவது நம்ம நிறைய மூலிகைகளை வந்து நம்ம நார்மலா ஆர்கானிக் ஸ்டோர்லயே பாத்திருப்போம், ஆனா அது எப்படி யூஸ் பண்ணும் அதோட சிறப்பு என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? எஸ், சோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு மூலிகை மருத்துவர் ஐயா தங்கதுரை அவர்கள் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத வாங்க பாக்கலாம். அறிவோம் ஆரோக்கியம். ஓம் அகத்தீசாய நமா.
நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டு வைத்தியம் வீட்டு வைத்தியம் என்று நமது முன்னோர்களால் நமக்கு சொல்லி வைக்கப்பட்ட அந்த மருத்துவ தத்துவத்திலிருந்து அன்றாடம் நம் ஆரோக்கியம் வளர்க்க உள்ள மருத்துவ குறிப்புகளை தெரிந்து கொண்டு வருகிறோம். மகான்கள் ஞானிகள் அருளிய பாடல் இன்றைக்கு அழுகண்ணி சித்தர் பாடல். உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள், மச்சுக்கு மேலேறி வான் உதிரம் தான் எடுத்து, கச்ச வடம்புரிய காயலூர் பாதையிலே, வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசம் ஆனே நடி என்கின்றார். உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள், மச்சுக்கு மேலேறி வான் உதிரம் தான் எடுத்து, கச்சை வடம்புரிய காயலூர் பாதையிலே, வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசம் ஆனே நடி. உச்சி என்பது இந்த உச்சி, கீழடியோ அதுக்குள்ளே ஒரு சிறு துவாரம் இருக்கிறது, அது மச்சு என்றால் அது மாடி, இந்த உடலுக்கு அது மாடி. மச்சுக்கு மேலேறி வானுதிரம் தான் எடுத்து, அங்க இருக்கக்கூடிய அமிர்த ரசத்தை எடுத்து சாப்பிடம் எனக்கு தெரியாததனால் இந்த காயத்தை உயிரை ஆன்மாவை நான் இழந்தேன். காயலூர் பாதைன்னா என்ன, இடுகாடு சுடுகாடுன்னு சொல்லக்கூடிய ஊர், அந்த பாதைக்கு நான் போகக்கூடாது அப்படின்னா இந்த உச்சியில் இருக்கக்கூடிய அமிர்த ரசத்தை எடுக்க எனக்கு தெரியணும், அதற்கான வாய்ப்பை அதற்கான ஞானத்தை எனக்கு வழங்குங்கள் என்று இந்த பாடலிலே அந்த சித்தாந்தத்தை அழுகண்ணி சித்தர் வைக்கின்றார். அடுத்ததாக மருத்துவ பகுதியிலே இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய மூலிகை தாவரம் பெண்களுக்கு அதிகப்படியான மிக நெருக்கமான ஒரு மூலிகை மறு தோன்றி. மறு தோன்றி எனவும் மருதானி எனவும் அழைக்கப்படக்கூடிய வீட்டு தோட்டங்களிலே வைத்து வளர்க்கப்படக்கூடிய மிக மருத்துவ குணம் கூடிய நல்லதொரு தாவரம் இந்த மறு தோன்றி மருதானி. இதனுடைய மருத்துவ குணம் என்ன, நம்முடைய பயன்பாட்டிலே இந்த மருதானி எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பார்த்தால், பெண்களுக்கு எப்படி கைக்கு அழகாக இருக்கிறதோ வைக்கக்கூடிய நேரத்தில், மருந்தாக பயன்படுத்தக்கூடிய நேரத்தில், வெள்ளை வெட்டை என்று சொல்லக்கூடிய அதீத உடல் வெப்பத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல், அதை சரியாக கவனிக்கவில்லை என்றால் வெட்டை என்று சொல்லக்கூடிய முற்றின நிலைக்கு மாறிவிடும். கடுமையான இடுப்பு வலி, அதிகப்படியான சலிப்பு, ஞாபக மறதி, உடல் அசதி இருக்கும். என்னன்னா வெள்ளைங்கிறது வந்து சிரோனிதம், பெண்களுக்கு தேவையான சக்தி, அது இழந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் உடல் மெலிந்து முதுகுத்தண்டு வளைந்து இடுப்பு வலித்து விவரிக்க முடியாத சில வேதனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த வெள்ளை வெட்டையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முறை, மருதாணி இலைகளை அரைத்து பால் விட்டு அரைக்கணும், அதை அரைத்து பிழிந்தால் சாறு கிடைக்கும், அந்த சாறை திரும்பவும் பிழியணும், ரெண்டு மூணு தடவை பிழிந்து ஒரு 30 மில்லி அளவிற்கு சீரகம் மிளகு சேர்த்து அரைக்கணும். அரைக்கும் பொழுது அந்த சாறை குடித்து கொண்டு வர நாலுக்கு ஒரு வேளை. இந்த வெள்ளை வெட்டை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையானது படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு சூப் கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். தேவையான அளவிற்கு நீர் ஊற்றி அந்த நீரில சிறிதளவு மருதாணி இலைகள் அதனை சேர்த்து, இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது, 200 மில்லி அளவு மருதாணினா அந்த அளவுக்கு இருக்கணும், அது கூட சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவு, மிளகு ஒரு அரை தேக்கரண்டி அளவு. இந்த கஷாயத்தை தயார் செய்து குடிக்கக்கூடிய நேரத்தில் வெள்ளை வெட்டை என்று சொல்லக்கூடிய அந்த நோயானது கட்டுப்பாட்டிற்கு வரும். அடுத்ததாக பெண்களுக்கு மற்றொரு பிரச்சனை பெரும்பாடுன்னு சொல்லக்கூடியது, மாதவிலக்கு காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு. அந்த உதிரைப்போக்கை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை மருதாணிக்கு உண்டு. அதே போல சர்க்கரை நோயாளிகளுக்கு மது மேகம் என்று சொல்லக்கூடிய, நீரிழிவு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வளர்க்க வேண்டும் என்றாலும், இதே மருதாணி இலையை இவ்வாறு பாலுடன் சேர்த்தரைத்தோ அல்லது கஷாயமாக செய்தோ பருகலாம். அவ்வாறு பருகும்போது கட்டுப்பாட்டிற்கு வரும். இந்த கஷாயம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டி வெள்ளை வெட்டை பெரும்பாடு மது மேகம் போன்ற நோய்களுக்கு
நாம் ஒரு மருந்தாக பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அது நமக்கு நல்லதொரு ஆரோக்கியம் வளர்ப்பதாக இருக்கும். அழகு சாதன பொருளாக மட்டும் நினைக்காமல் மருதாணியை அறு மருந்தாக நினைத்து பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்ப்போம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வழக்கம் போல இன்னைக்கு மார்னிங் கஃபேல வந்த எல்லா பகுதிகளுமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா இதே மாதிரி நாளைக்கும் காலையில 8 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் தர்ஷிகா அண்ட் ஸ்வாதிஷ்டா சைனிங் ஆஃப் ஃப்ரம் மார்னிங் கஃபே.